அக்டோபர் 6ஆம் தேதி உலக பெருமூளை வாத நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. குழந்தை கருவில் இருக்கும்போது அதன் மூளை வளர்ச்சி தடைபடுவதால் இக்குறைபாடு ஏற்படுகிறது. இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பெருமூளை வாதம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் வகையிலும் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 6ஆம் தேதி பெருமூளை வாத நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து பேட்டியளித்த குழந்தைகள் மருத்துவரும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை முதல்வருமான தேரணி ராஜன், குழந்தைகள் வளர்ச்சியில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பற்றியும் பெற்றோர்கள் குழந்தைகளை எவ்வாறு கண்காணிக்க வேண்டும் என்பது குறித்தும் அறிவுறுத்தினார். பல்வேறு காரணங்களால் அந்த குழந்தைக்கு பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவு குறையும் பொழுது அந்த குழந்தையினுடைய பிரெயின் பாதித்தால் அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய கண்டிஷன் தான் இந்த செர்பரல் பால்சி என்று சொல்லுவோம். பிறகு இந்த தாய் வந்து இந்த டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸை பார்க்கின்ற பொழுது அந்த குழந்தை வந்து நார்மலாக நம்ம 3 மாதம் 4 மாதத்தில் தலை நிற்கும்போது நிற்காது, உட்கார வேண்டிய குழந்தை அந்த நேரத்திற்கு சரியான நேரத்தில் உட்காராது. இந்த மாதிரி வந்து அந்த டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸை ரிலே ஆகின்ற பொழுது அந்த தாய்க்கு வந்து யூஸ்வலாக வந்து உடனே ஏன் இந்த மாதிரி குழந்தை வந்து மற்ற மாதிரி குழந்தைகள் மாதிரி வரல, குழந்தையினுடைய இது வந்து வளர்ச்சி வந்து சரியான வரைகளே இல்லைன்ற போது தான் டெவலப்மெண்ட் டிலே இந்த டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம். அது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் அக்விசேஷன், லாங்குவேஜ் வந்து வார்த்தைகள் வராது. சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் சோஷியல்னால் இப்போ குழந்தை வந்து இப்போ 6 மாதத்தில் கொடுத்தீங்கன்னா ஒரு பொருளை கையில் எடுத்து இன்னொரு கைக்கு மாற்றும், அது செய்யாது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளை வைத்து நாம் வந்து அந்த குழந்தைக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது என்பதை மருத்துவரிடம் ஆலோசிக்கின்ற பொழுது அந்த மருத்துவர் வந்து குழந்தையை முழுமையாக பரிசோதிக்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் பற்றியும் அவர்களது உடல்நலன் ஆரோக்கியத்தின் முக்கியத்துவம் குறித்தும் வலியுறுத்தினார். ஹை ரிஸ்க் பிரெக்னன்சியான்னு பார்க்கணும். யாரை ஹை ரிஸ்க்னு சொல்லணும்னா பிபி இருக்கிற பேஷண்ட், அம்மா மதர் வந்து ப்ரெக்னன்சி ஆனவொன்னா பிளட் ப்ரெஷர் வந்துடும், அவர்களை வந்து சரியாக கண்காணித்து அவர்களுக்கான ஹைப்பர்டென்சிவ் மெடிக்கேஷன்ஸ்லாம் ரெகுலராக எடுக்கிறாங்களா, அதே மாதிரி அவங்க சரியான உணவுகள் எடுத்துக்கொள்கிறாங்க, அவங்களுடைய அனீமியா அதாவது ஹீமோகுளோபின் லெவலில் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருது, அதே மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவுகள், மனசுமை அதாவது அந்த டைமில் மெயினாக வந்து ஒரு எந்த விதமான மனச்சுமை இல்லாமல் அந்த டைமில் ப்ரெக்னன்சியில் இருக்கணும், அவங்களுடைய குறிப்பாக அவர்களுடைய வெயிட் கெயினை வந்து கரெக்டாக என்ஷூர் பண்ணிக்கணும், நல்ல அனிமியா வந்து வராமல் அனிமியாவுடைய கரெக்ஷன்ஸ் இருக்கணும், பீரியாடிக்கல் ஆன்டிநேட்டல் செக்அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், தடுப்பூசிகள் அவங்க எடுத்துக்கணும். இந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டால் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பெருமூளை வாதம் குழந்தைகளுக்கு ஏன் ஏற்படுகிறது, பெற்றோர்கள் எப்படி கண்காணிக்க வேண்டும், அதன் வகைகள் என்ன, இது போன்ற பல்வேறு விஷயங்களை முதல்வர் தேரணி ராஜன் வழங்க கேட்டோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராகவனுடன் ராஜகோபாலன், சத்யநாராயணன்.